இந்தியாவில் ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை இன்றைக்கு மோடி அரசு ஏற்படுத்தி தோழர் வரவர ராவ் உள்ளிட்ட 5 சமூக நீதி செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை போராளிகள் இன்றைக்கு வீட்டுக்காவிலே வைக்கப்பட்டிருப்பதை கண்டித்தும், இந்த நாட்டின் மதச்சார்பின்மையும் ஜனநாயகத்தையும் காக்கக்கூடிய வகையில் தமிழக ஒற்றுமை மேடை இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். வரலாற்றாசிரியர் ரோமிலா தாப்பர் அவர்கள் கருத்துப்படி, அந்த நெருக்கடி கால கொடுமையே மிஞ்சிவிட்ட ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு மோடி அரசு உருவாகியிருக்கிறது. இந்திய வரலாற்றில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊடகங்களை சந்தித்து இந்தியாவில் ஒரு அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, இந்தியாவில் நெருக்கடி நிலை நிலவுகிறது என்று சொல்லக்கூடிய நிலை மோடி அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் பணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி செல்லமேஸ்வரன் அவர்கள் சொல்லும் போது, என்னுடைய பேரப்பிள்ளையை இந்தியாவில் எப்படி வாழவிட்டு போகிறேன், வாழ வைக்கப் போகிறேன் என்று அச்சமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய மக்கள், பெரும்பாலான மக்களினுடைய வாழ்நிலை இன்றைக்கு அச்சத்துக்குட்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவில் ஒரு பாசிச அரசு ஓலோச்சிக் கொண்டிருக்கிறது. மோடிக்கிறதாக பேசியதற்காக கைதா என்று கேட்டால், மக்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அது மோடிக்கு ஆதரவா எதிர்ப்பான்றது கூட அடுத்து. மக்களுக்கு ஆதரவாக ஒரு உண்மையை முன்வைத்தாலே இன்றைக்கு கைதுகளும் படுகொலைகளும் சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கருத்துரையாளர்கள் இன்றைக்கு வேட்டையாடப்படுகிறார்கள். கோவிந்த் பன்சாரே என்கின்ற அந்த எழுத்தாளர் செய்தது ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக சிவாஜி என்கின்ற ஒரு மன்னனை முன்னிறுத்துகிறார்கள். சிவாஜி இந்துக்களின் தலைவன், முஸ்லீம்களுக்கு எதிரானவன் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் அரபிக்கடலில் மிக உயரமான சிலையை எழுப்புவதற்கான முயற்சி எடுத்து அதற்கான பணிகளை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் பன்சாரே என்ன செய்கிறார், ஒரே ஒரு புத்தகம் எழுதுகிறார். யார் இந்த சிவாஜி? இவர் காவிகளின் தலைவன் அல்ல, சிவாஜி ஒரு காவிய தலைவன் என்று சொல்கிறார். சிவாஜியுடைய படையில் முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். சிவாஜியுடைய மெய்க்காப்பாளராக முஸ்லீம்கள் இருந்தது வரலாறு என்பதெல்லாம் வரலாற்று ஆதாரத்தோடு அந்த புத்தகத்தில் சொல்ல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பொய்முகம் கிழிந்து தொங்கிய அந்த நிலையில் இதற்கு மேல் இந்த உண்மையை சொல்லக்கூடிய, இந்த பஞ்சாரை விட்டு வைக்கக் கூடாது என்று சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதே போன்று கல்புர்கியினுடைய படுகொலையும், அதே போன்ற உண்மையை சொன்னதற்காக லிங்காயத்துகள் பசவண்ணார் என்கின்ற ஒரு புரட்சியார் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம், அவர்களுக்கும் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதுக்கு எதிரானவர்கள் என்ற உண்மையை வரலாற்று ஆதாரத்தோடு எடுத்து உண்மையை சொன்ன காரணத்தால் எம்எம் கல்புர்கி படுகொலை செய்யப்படுகிறார். அதை தொடர்ந்து அதே கருத்தை முன்வைத்த கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்படுகிறார். ஆக உண்மையை சொன்னால் இந்த மண்ணில் நீங்கள் உயிரோடு வாழ முடியாது என்கின்ற ஒரு கொடூரமான நிலையை நோக்கி இந்தியாவை உந்தி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள்.
இது பசுவுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், பசு அவையை நடத்துகிறார்கள், எனவே பசு அவைக்கு எதிராக முஸ்லீம்களை வடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு படுகொலைகளை எழுபத்தைந்து வயசு அகலாக்கு தொடங்கி ஒரு பதினாறு வயசு சிறுவன் ஜுனைது வரைக்கும் சன்னம் சன்னமாக குத்தி படுகொலை செய்ய முடிகிறது, கற்களை எடுத்து தலையிலே போட்டு அடித்து கொல்ல முடிகிறது. ஆனாலும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு கள்ள மௌனம் காத்துக்கொண்டு அந்த படுகொலைகளை அங்கீகரித்துக் கொண்டு இன்னும் செய்யுங்கள் இன்னும் செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான நிலையை நோக்கி இந்தியா போய்கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் முடியும்? இது எதை நோக்கி இந்தியா இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற கவலையை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டமாகத்தான், அதனை கண்டிக்கக்கூடிய கூட்டமாகத்தான், அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்ய கூட்டமாகத்தான் இன்றைக்கு மக்கள் ஒற்றுமை மேடை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. கண்டனங்களை பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த கண்டனங்கள் மட்டுமே போதாது, இதனால் இது முடிவுக்கு வரப்போவதும் இல்லை. இது நன்றாக நமக்கு தெரியும். இதை பற்றிய செய்திகள் இன்னும் சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்றடையவில்லையோ என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் வீரியமாக இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்தியாவில் எப்படி இந்தியா என்கின்ற இந்த தேசத்தை விடுதலை செய்வதற்காக வேண்டி சாதி மதங்களை கடந்து தேசிய இனங்கள் என்கின்ற எல்லாவற்றையும் கடந்து இந்திய தேசம் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி ஒரு சுதந்திர போராட்டத்தின் மூலமாக இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்ததோ, அப்படி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இந்த வர்ணாசிரம சனாதன கொள்கையை முன்னிறுத்தி இந்த நாட்டை இந்து ராஷ்டிரம் என்ற பெயரால் உயர்சாதி பார்ப்பனிய ராஜ்யத்தை கொண்டுவருவதற்காக முயற்சிக்கக்கூடிய இந்த அக்கிரம அநியாய சக்திகளுக்கு எதிராக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராவோம் தயாராவோம் என்கின்ற செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து போராடுவோம். போராட்டம் தான் இனி இந்தியாவில் நகைச்சுவைக்கோ மற்ற கேளிக்கைகளுக்கோ இந்தியாவில் இடமில்லை. தொடர்ந்து போராடுவோம். போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டின் உரிமைகளை வென்றெடுக்க முடியும், நாட்டு மக்களுடைய உயிரையும் உரிமைகளும் பாதுகாக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து போராடுவோம். அடுத்த போராட்ட காலத்தை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.